Welcome to Cocoa Kitchen. என் சேனலுக்கு முதல்ல பார்க்க வந்திருக்கோங்க. Subscribe button press பண்ணிட்டு பக்கத்துல bell button வர ஆதி press பண்ணீங்கன்னா all option வர ஆதி press பண்ணீங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Subscribe செய்தவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். இப்போ வந்து நாம வந்து முதல் குழந்தைக்கு இரண்டாவது குழந்தைக்கு வந்து எத்தனை வருஷம் gap வந்து விடலாம் அப்படிங்கறத பத்தி தான் நாம வந்து பார்க்க போறோம். இது வந்து என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய அபிப்பிராயம் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷம் கேப் அப்படின்னு விட்டீங்கன்னா வந்து ரெண்டு பேருக்குமே வந்து அந்த குழந்தைக்கு வந்து முதல் குழந்தைக்கு வந்து சிப்பிங்களை பற்றி வந்து என்னென்ன எதுவுமே தெரியாது அதுங்களுக்கு வந்து ஏதோ தனக்கு ஒரு போட்டியாக வந்த மாதிரி தான் அதுங்க வந்து அதிகமாக நினைக்குங்க. இதெல்லாம் வந்து மூணு வருஷத்துக்குள்ளார நீங்கள் வந்து கன்சீவ் ஆனீங்கன்னா வந்து உங்களுக்கு முதல் குழந்தைக்கு இத்தனை வருஷமாக நீங்கள் பிறந்ததுலேருந்து சேர்த்து வச்ச ஸ்ட்ரென்த்து எல்லாமே உங்களுக்கு அப்படியே இருந்துகிட்ருக்கும். அந்த முதல் குழந்தைக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் போயிடும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ரெண்டாவது குழந்தைக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் இதுவாகிடும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு உடம்புல ரத்த ஊற ஸ்ட்ரென்த்து ஏறுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து இயர்ஸ் வந்து கொஞ்சம் கேப் வந்து நீங்கள் விடணும். ஒரு சிலர் நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிடுவாங்க, ஒரு சிலருக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது, நல்லாவே இருக்கும். முதல் குழந்தைய விட ரெண்டாவது குழந்தை நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாவே இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து. இது ஒவ்வொருத்தருடைய இதை தான் பொறுத்து. ஆனால் வந்து இந்த குழந்தையும் நம்ம வந்து அடுத்த குழந்தை பிறந்துருச்சுன்னா இதையும் நம்மளால் சரியாக கவனிக்க முடியாது, அதையும் சரியாக கவனிக்கவே முடியாது. இதோட வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க, நீங்களும் கஷ்டப்படணும். இதில் வந்து குழந்தையும் வந்து கஷ்டப்படுவோம் உங்களுக்கு. ஸோ வந்து ஒரு நேரம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் இது வந்து நம்ம கையில் கிடையாது. குழந்தை கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு இயல்பான விஷயம் வந்து. நாம் வந்து எவ்வளோதான் கண்ட்ரோலாக இருந்தாலும் வந்து குழந்தை கிடைக்கிறது வந்து கடவுளுடைய இது தான் வந்து, அனுகிரகம் தான் வந்து. இருந்தாலும் நாம் வந்து கொஞ்சம் தள்ளி பிறந்ததையும் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ 2 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 இயர்ஸ் வந்து அப்போ வந்து 1 இயரில் தான் ஆகியிருக்கும். அப்போ தான் அதுங்க வந்து ஓரளவுக்கு தத்தி தத்தி இது வந்து ஓரளவுக்கு பேசவே ஆரம்பிக்குங்க. அதுங்க மழலையை கூட நம்ம வந்து அந்தளவுக்கு ரசிக்க முடியாது. இந்த குழந்தையை கவனிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். அது இல்லாமல் டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் இப்போலாம் வந்து நமக்கு வந்து அப்போ எஜுகேஷன் ப்ராப்ளம்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இப்போலாம் வந்து எஜுகேஷனுக்காக ரொம்ப செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஸ்கூலு, காலேஜு ஃபீஸு, மேரேஜு, இப்படி எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து பார்க்கணுன்னாலும் அப்படியே நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் நாம் வந்து ஏஜ் ஆன பிறகு அவங்க ஒவ்வொன்றும் வந்து வெவ்வேறு வேறுக்கு போயிடுவாங்க. அப்புறம் நாம் வந்து ஒரு லோன்லினஸ் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா வந்து நம்ம கூடவேவும் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வந்து இருக்குங்க. இப்போ வந்து இது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ வந்து நான் வந்து 5-6 இயர்ஸ் வந்து கேப்பில் தான் வந்து நாங்கள் எங்களுடைய என்னுடைய குழந்தைங்களாம் நான் அடுத்த குழந்தைய நான் வந்து பெற்றுக்கிட்டேன். இது நான் மட்டும் கிடையாது, எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே அப்படி தான் இருப்போம். நாங்கள் அந்த காலத்திலே ஒரு 30 வருஷம் முன்னாடியே நாங்கள் வந்து எங்கள் நாத்தனார், எங்கள் ஓரத்திங்க எல்லாருமே வந்து நாங்கள் வந்து 5-6 இயர்ஸ் தான் நாங்கள் வந்து கேப் விட்டுக்கிட்டோம். எங்களால் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மூச்சை வந்து ரிலாக்ஸாக விடுற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களால் படிப்புலேருந்து இதுலேருந்து உங்களுக்கு மேரேஜ்லேருந்து ஒவ்வொன்றும் பண்ண முடிஞ்சது. உங்களுக்கு ஒரு லோன் போடணுன்னா கூட வந்து ஒவ்வொரு லோனையும் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த குழந்தையோடைய இது வரத்துக்கும் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். அப்படி இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு அதனுடைய மழலையை வந்து நம்ம வந்து ரசிக்கணும். அதனுடைய அந்த மழலை செயலையும் சரி, அதுங்களுடைய மழலை பேச்சும் சரி, இதெல்லாம் வந்து அப்படியே அணுகுணுவாக ரசிக்கணுங்க. ரசித்து அதை வந்து நம்ம அனுபவித்து குழந்தைய வளர்க்கணும் நம்ம. ஸோ அதனால் வந்து 5-6 வருஷன்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எல்லா விஷயத்துலேயும் நமக்கு ஹெல்த் கண்டிஷனும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, லோன்லினஸ்ஸும் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து இது வந்து ஏஜை பொறுத்து உங்களுக்கு லேட்டாக குழந்தை வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் அதிகமாக இருந்தது லேடிஸ்க்கோ இல்லை ஜென்ஸுக்கோ, அவங்க அதுக்குள்ளார வந்து நம்ம சர்வீஸ் பிள்ளார நம்ம முடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எங்கெங்க சர்வீஸ் அந்த ரிட்டையர்மெண்ட்லாம் 60 வயசுலாம் இது இதுக்கப்புறம் உள்ளவங்களுக்குலாம் வந்து எங்கே இருக்குது அதெல்லாம் வந்து எல்லோரும் இப்போ அதிகமாக எல்லாம் ஐடி ஃபீல்டு இப்படி ஆகிடுச்சு உங்களுக்கு. அதனால் வந்து இந்த 60 வயசுன்றது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லாம் இப்போ எப்படி இருக்கும். அது இல்லாமல் வந்து பென்ஷனும் வந்து இனிமேல் வந்து கிடையாது. கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் கூட இப்போ வந்து நிறைய இதில் வந்து பென்ஷனே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதனால் வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியலாக வந்து நாமளும் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செட்டில் ஆகிறதுக்கு அதுக்கும் நாம் வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த கேப்லாம் இருந்ததுன்னா உங்களால் பண்ண முடியும். இல்லைன்னா சட்டு சட்டுன்னு நீங்களும் டென்ஷன் ஆகி, எல்லாருமே டென்ஷன் ஆகி, குழந்தைங்களும் டென்ஷன் ஆகி, அதுங்களையும் செட் பண்ண முடியாமல் ஆகிடும். நீங்கள் வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து யூகேஜி போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா அந்த யூகேஜி டைமில் வந்து இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹாஃப் அ டே அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்கூலில். அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஹாஃப் அ டே வரைக்கும் தான் வைப்பாங்க.
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் வந்து எல்லா நிறையா ஸ்கூலில் வந்து ஃபுல் டே வைப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து கையில் குழந்தையோடு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுங்க வந்து தூங்கிட்டு இருக்கும். அந்த சின்ன குழந்தைய வந்து நம்ம வந்து வேனோ பஸ்ஸோ அந்த மாதிரி வந்து அனுப்புகிறதோ ஆட்டோவோ இப்படிலாம் அனுப்புகிறது நமக்கு வந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். நிறைய பேர் அனுப்புகிறாங்க, இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்மளே கூட்டிகிட்டு வர்றது வந்து அது ஒரு பெரிய விஷயம்தான் அது. அதனால் அந்த டைமில் வந்து அந்த கை குழந்தையும் வச்சுக்கிட்டு ரொம்ப அவஸ்தையாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ ரொம்ப எஜுகேஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. குழந்தைங்களை உட்கார வச்சு அதுங்களுக்கு புரிய வைக்கணும், நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்கு இன்னொரு குழந்தையும் இருந்ததுன்னா அதையும் சரியாக நம்ம கவனிக்க முடியாது, இந்த குழந்தையோட எஜுகேஷனை அதையும் பார்க்க முடியாது. ஸோ அதுங்க பேசிக் அதோட எஜுகேஷனை வந்து நாம் வந்து நல்லா கொடுத்துட்டோம்னா யூகேஜி வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து போனதுக்கப்புறம் வந்து அதுங்களே வந்து அதுங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். அதுங்களே வந்து ஹோம் ஒர்க் பண்ணுற மாதிரி, அதுங்களே போய் குளிக்கிற மாதிரி, அதுங்களே வந்து டாய்லெட் ட்ரைனிங்கு எல்லா விஷயங்களும் அதுங்களே வந்து பண்ணுற மாதிரியாகவே இருக்கும். ஷூ ஷாக்ஸ் போடுறது, ட்ரெஸ் போடுறது எல்லாமே அதுங்களே பார்த்துக்குங்க. என்னுடைய இதுவும் நான் வந்து பெரிய பிள்ளைக்கு வந்து நான் அப்படி தான் பண்ணேன். எல்லாமே செட் பண்ணி எல்லாமே சொல்லி கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த குழந்தையுடைய இதை வந்து என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்பவும் ஃப்ரீயாக இருந்துச்சு எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறதோ எதுவாக இருந்தாலும் சரி, அதுங்க வந்து ரொம்ப வந்து நமக்கு தாய்க்கு அடுத்த தாயாக வந்து அதுங்க வந்து செய்யுங்க. அந்த அளவுக்கு இதுவாக இருக்குங்க. அடுத்த அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஆசையாக பார்த்துக்குங்க. சண்டை வந்து வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே வருங்க, எந்த ஏஜாக இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு சில ஏஜ் டைமில் சில டைமில் வரும். ஆனால் அதிகமாக வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப அந்த 1-2 இயர்ஸ் உள்ளவங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக சண்டை போட்டுப்பாங்க. இது ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுன்றது வந்து எப்படி இருக்குன்னா சொல்ல முடியாது. அவங்கவுங்க வளர்ப்புலையும் அது வந்து இருக்குது. நம்ம வந்து சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் நம்ம சொல்லி வந்து புரிய வைக்கலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டாக இருக்கும். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அபிப்பிராயம் வந்து 5 கேப் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் நான். அப்புறம் வந்து உங்களுடைய ஏஜ் உங்களுடைய இப்போ இதை பொறுத்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ புதிய தகவலோட செய்கிறாங்க. நன்றி, வணக்கம்.